அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு எதனை நோக்கி செல்லவிருக்கும் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாட்டின் 12வது மலேசிய திட்டம் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. வளமான, நிலையான மற்றும் முழுமையான மலேசிய குடும்பம் என்ற 3 கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு 9 கூறுகளை முன்னிறுத்தி பிரதமர் டாக்டர் இஸ்மால் சப்ரியாக்கோ இப்பெருந்திட்டத்தை தாக்கல் செய்திருந்தார். அது குறித்த ஒரு கண்ணோட்டத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் மலேசிய இந்திய பொருளாதார உருமாற்ற குழுவின் தலைவர் எம் மனோகரன். வணக்கம் சார். வணக்கம். சரிங்க சார், இன்று வந்து பிரதமர் தாக்கல் செய்த 12வது மலேசிய பெருந்திட்டம், அதை பத்தி உங்களின் பார்வை? ஓவரால் பார்க்க போனா முந்தைய பெருந்திட்டத்தோட இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இருப்பினும் வந்து சில டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ ஓவரால் ஏன்னா எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துச்சு இதுக்கு. அந்த ஆக்சுவல் பிளான் வந்து சப்மிஷனுக்கு முன்னால் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் வந்து டேக்கே பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில் வந்து 11 மலேசிய பிளானோட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. சரிங்க சார், கோவிட் 19 தாக்கத்தினால நாடு வந்து பல சவால்களை எதிர்கொண்டுள்ள இந்த நேரத்தில் வந்து இந்த 40,000 கோடி இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து மலேசிய குடும்பம் கொள்கையை எவ்வாறு பிரதிபலிக்கிறது? குலுவாகா மலேசியான்னு த மெயின் கான்செப்ட் இஸ் குலுவாகா மலேசியா. ஸோ குலுவாகா மலேசியானா வந்து அனைத்து தரப்புகளையும் வந்து ஒரு ஒருங்கி ஒற்றுமையாக கொண்டாடணும். அவர்களுடைய குறை நிறைகளை வந்து சரிபார்க்கணும். இந்த 400 பில்லியன் கொடுத்துருக்கு வந்து முக்கியமாக டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட், அதாவது மேம்பாட்டு திட்டங்கள். ஸோ இந்த மேம்பாடு வந்து வரும்போது நிச்சயம் அது அமல்படுத்த முடிஞ்சோடனே தென் அதுக்கு தகுந்தாப்பில் அதாவது மல்டிப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த 400 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அறிவித்தோடனே ஸோ வருஷத்துக்கு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 70 பில்லியன் போல் வரும். ஸோ அந்த வகையில் வந்து 70 பில்லியனுக்கு தகுந்தாப்பில் திட்டங்கள் வந்து அமல்படுத்தப்படும். ஸோ முக்கால்வாசி இது வந்து டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ். இந்த டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் வந்து எதிர்காலத்தில் வந்து நாட்டோட வளர்ச்சி விகிதத்தை வந்து கூட்டும். இப்போ வந்து இந்த வருஷம் வந்து 3.4 விழுக்காடுல வந்து வளர்ச்சி இருந்துச்சுன்னா அடுத்த வருஷத்தில் வந்து இந்த 70 பில்லியன் இது பண்ணோடனே 5-6% விழுக்காடு வந்து வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க சார், பூமி புத்திரா மேம்பாட்டுக்காக நிதி ஒதுக்கீடு உள்ளது. மலேசிய குடும்பம் என்ற அடிப்படையில் மற்ற இனத்தவருக்கு இத்திட்டத்தில் எவ்வாறு பயனடைவார்கள்? அதாவது இந்த 400 பில்லியன் கொடுத்தாங்கல்ல, ஸோ அதில் வந்து சில ப்ரொஜெக்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான ப்ரொஜெக்ட் வந்து ஹை ஸ்பீட் ரயில்வே பிட்வீன் கோலாலம்பூர்லேருந்து சிங்கப்பூருக்கு போகிறது. இது வந்து அதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணது வந்து ஒரு இந்தியர் கம்பெனி தான். ஸோ அந்த வகையில் வந்து இந்தியர்களும் வந்து பயனடைகிறார்கள். ஸோ இன்னொன்று பார்க்க போனால் ஒவ்வொரு பெருந்திட்டத்தில் வந்து அந்த ப்ரொஜெக்ட் வந்து சின்ன சின்னதாக வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட்கள் சீனர்கள் வந்து எடுத்து அவங்க செய்கிறது மூலம் அவர்களும் வந்து பயனடையலாம். மெயின் கான் வந்து நிச்சயம் வந்து ஒரு பூமி புத்திரா இருப்பாங்க, ஆனால் அந்த சப்கான் வந்து நம்ம மாதிரி ஐ மீன் இந்தியர்களுக்கு சீனர்களுக்கும் வந்து பகிர்ந்தளிக்கப்படும். ஸோ அந்த வகையில் வந்து எல்லாம் வந்து ஒர்க் டுகெதர், சரிங்களா? அப்போ தான் வந்து ஸோ அது அது அதுக்காக தான் வந்து குலுவாகா மலேசியா அப்படின்றாங்க. பட் குலுவாகா மலேசியானா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாம் வந்து இணைஞ்சு எல்லாத்துக்கும் வந்து சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் வந்து ஷேர்ட் ப்ரோஸ்பெரிட்டின்னு வந்து 2030 ஒன்று லாஸ்ட் இயர் வந்து அமல்படுத்தினாங்க.
அதையும் அதன் மூலமாக வந்து ஷேர் ப்ரோஸ்பரிட்டினா வந்து ஷேரிங் அமாங் ஆல் த ரேசஸ் இன் மலேசியா. பட் இன் திஸ் கேஸ் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட்லாம். ஓகே சரிங்க சார். பூமி புத்ரா சொத்துடைமை இன்னும் 30 விழுக்காட்டை அடையவில்லை. அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்று பிரதமர் கூறினார். இந்தியர்களின் சொத்துடைமையை அதிகரிக்க இந்த RM12 வாய்ப்பு உள்ளதா சார்? பூமி புத்ரா வந்து இன்னும் 17 விழுக்காடு தான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அந்த திட்டத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து முந்திலாம் வந்து சீனர்கள் எத்தனை பேர் எத்தனை சதவீதம் அடைஞ்சிருக்காங்க, இந்தியர்கள் எத்தனை சதவீதம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து பூமி புத்ரா நான் பூமி புத்ரா, ஸோ அந்த வகையில் வந்து நான் பூமி புத்ரா 25 கம்பேர்ட் டு 17. என்னதோ நம்மெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சொத்துடைமை வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு இது காட்டுது. ஆனால் இந்தியர்கள்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்ச ஸ்டடீஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஏற்குறைய குறைந்தபட்சம்தான் இருக்குது. இன்னும் 1% கூட நம்ம வந்து தொடலை, 1% கூட தொடலை. ஸோ அந்த சொத்துடைமை இதுக்கு மேலே வந்து இந்திய மக்கள் வந்து அரசாங்கம்தான் வந்து அவர்களுக்கு சொத்துடைமையை வந்து ஏற்ற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நம்மளே நம்மளை வந்து கீதா ஜாதா கீதான்றாங்கள அது நம்மளே வந்து வி ஷுட் டேக் இனிஷியேட்டிவ். அதாவது இந்த நம்மளுக்குள்ள அந்த சேவிங்ஸை வந்து பூல் பண்ணி ஒரு மெகா கம்பெனியை ஆரம்பித்து இந்தியர்கள் வந்து ஆரம்பித்து எனது என்எல்எஃப்சிஎஸ் மாதிரி இன்னொரு இது வந்து அவர்கள் வந்து பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியில் வந்து மூலதனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் வந்து இந்த மலேசியன் இந்தியன் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த குரூப்பை வந்து ஆரம்பித்தோம். அதுக்கு தகுந்தாப்புல வேலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து மக்கள் வந்து கடந்த காலத்தை வந்து மறந்துட்டு கடந்த காலத்தில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கலாம், ஆனால் வருங்காலத்தில் வந்து நம்ம நம்மளோட குரூப்பில் உள்ளவங்க எல்லாரும் ப்ரொஃபஷனல். ஸோ அந்த வகையில் வந்து இந்த சின்ன சின்ன சேவிங்ஸ்லாம் வந்து குரூப் டுகெதர் அண்ட் வி வில் இன்வெஸ்ட். பை இன்வெஸ்டிங் வி வில் ரேஸ் த இக்விட்டி ஓனர்ஷிப், அதாவது சொத்துடைமையை வந்து இன்னும் கூட்டலாம் அப்படின்ற ஒரு வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்க சார். 12வது மலேசிய திட்டம் தொடர்பில் ஒரு அலசலை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. அடுத்தடுத்த நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். தேங்க்யூ.